வணக்கம் நேயர்களே இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நேயர்களே கடந்த சில வாரங்களாக இந்திய இராணுவத்தில் வேலை வாய்ப்புகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் இந்த வாரமும் கூட இந்திய இராணுவத்தில் வேலை வாய்ப்புகள் குறித்து தான் நம்ம பேச போகிறோம் நம் நாம் இப்போ டெரிட்டோரியல் ஆர்மி குறித்து தான் இந்த வாரம் பேச போகிறோம் டெரிட்டோரியல் ஆர்மி குறித்து பேசுவதற்கு ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன அது குறித்து நம்மோடு பேசுவதற்கு மேஜர் மதன்குமார் அவர்கள் அரங்கிற்கு வந்திருக்கிறார் அவர்களோடு பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெய் சார் இப்போ இந்திய பாதுகாப்பு துறையில் இந்திய ராணுவம் இராணுவத்தில் உட்பிரிவாக டெரிட்டோரியல் ஆர்மின்னு இருக்குது இல்லைங்களா சார் அந்த டெரிட்டோரியல் ஆர்மி குறித்து ஒரு சிறிய விளக்கம் தர முடியுமா சார் டெரிட்டோரியல் ஆர்மி அப்படின்றது செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் முதல் பாதுகாப்பு அடுப்பு அடுப்புன்றது உங்களுக்கு வந்து தடுப்புன்றது இந்திய ராணுவம் இதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது வந்து டெரிட்டோரியல் ஆர்மி இவங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய இந்த கண்டோன்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி கண்டோன்மெண்ட்ஸ் இருக்கு அதை பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் எக்காலஜின்னு சொல்லக்கூடிய இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி பல மாநிலங்களில் காடு பகுதிகளில் அந்த இயற்கையை பாதுகாக்கிறது இந்த மாதிரி பல டாஸ்க் அவங்க இருக்குது இதை தவிர அவங்களுக்கு வந்து இந்த தகவல் சேகரிப்பு அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அதுவும் அதை தவிர வந்து ஃப்ரெண்ட் லைன் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த பொறுப்புகளும் சில நேரத்தில் வரும் சரி நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இப்போ வார் போர் முனையில் இவங்களுக்கு பணி இருக்காது அப்படிங்களா இல்லை போர் முனையில் இருக்காது இப்போ இது இப்போ இப்போ இன்னைக்கு இந்திய ராணுவம் எடுத்தீங்கன்னா தீரோவாதில் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்திய ராணுவத்துக்கு துணை ராணுவம் அடுத்த லெவல் செகண்ட் லெவங்க இருக்கும்போது துணை ராணுன்றது வேறு நான் தப்பாக சொல்லிட்டேன் இந்திய ராணுவத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்களோட வேறு சரிங்க சார் இப்போது டெரிட்டோரியல் ஆர்மியில் சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன வெப்சைட்ல போய் என்ன எப்படி அப்ளை பண்ணணும் சார் அதிகாரியாக சேர்க்கறதுக்கு இப்போ நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் நம்ம அதுக்கு அப்ளை பண்ணலாம் டெரிட்டோரியல் அப்படின்ற இணையதளத்துக்கு போய் நீங்க அதுக்கு உண்டான எல்லா டீட்டைலையும் அதை கொடுத்துருக்காங்க சரி டெரிட்டோரியல் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன தகுதிகள் இருக்கணும் சார் ஒரு இந்திய குடிமகனுக்கு எந்த மாதிரியான தகுதிகள் இருக்கணும் சார் உங்களுக்கு ஒரு பேசிக் டிகிரி இருக்கணுங்க பேசிக் டிகிரின்றது கட்டாயம் அது பிஏ பிஎஸ்சி பிகாம் இன்ஜினியரிங் எதுவாக வேணா இருக்கலாம் டிப்ளமாவில் எடுக்க மாட்டாங்க நீங்கள் டிகிரி பாஸ் ஆகிருக்கணும் ஒரு ஐம்பது பர்சன்ட் மார்க்லேருந்து நீங்கள் பாஸ் ஆயிருக்கணும் ரெண்டாவது பதினெட்டு வயதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு உள்ள இருக்கணும் நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அன்றைக்கி உங்க நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு உள்ள இருக்கணும் இது ரெண்டு வந்து மேஜராக ஒரு இது இருக்கணும் வேறு என்ன வேறு வேற என்ன வேற உடற்பகுதின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் நம்ம சேர்ந்த அதே சொன்ன மாதிரி தான் ஆண்களுக்கு நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் இராணுவத்துக்கு என்னென்னலாம் ரெகுலர் இராணுவத்துக்கு என்ன உடல் தகுதி நம்ம இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோமோ அத்தனை உடல் தகுதியும் இதற்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும் அதாவது இப்போ அன்எம்ப்ளாயின் இப்ப வேலை இல்லாதவர்கள் கூட இதுல ஜாயின் பண்ண முடியுமா சார் வேலை இல்லாத ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்டு அப்படின்ற கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்ட்னா உங்களுக்கு வேற ஒரு வேலையிலயோ ஒரு சுயத்தொழிலோ உங்களுக்கு வருமானம் நிச்சயமா இருக்கணும் இருக்கணும் அதற்குண்டான சான்றிதையும் நீங்க கொடுத்தாகணும் அங்க வேற ஒரு தொழில் வேலை அப்படின்னு சொன்னா அரசு வேலையில இருக்கிறவங்க கூட ஜாயின் பண்ண அரசு வேலையில் இருக்கவங்க அவங்க துறை சார்ந்த அந்த துறைக்கு மேல இருக்கிற அந்த துறை வந்து நிர்வகிக்கிற அதிகாரி அதிகாரிகிட்ட அவங்க அப்ளை பண்ணி அவங்க என்ஓசி வாங்கி அவங்க அப்ளை பண்ணலாம் இது எவ்வளவு கால இப்ப நீங்க முப்பது வயசுல ஜாயின் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் அந்த வேலையை பண்ணணுமா இல்ல அவங்க என்ஓசி வாங்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு காலத்துக்கு இது ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு மாசம் நீங்க பண்ணாலே போதும்

மாதிரியான இதுதான் வரும் சார் அது என்ன நோக்கத்தின் அடிப்படையில் சார் இப்போ இந்திய ராணுவத்தில் வந்து டிரிட்டோரியல் ஆர்மிங்கிற ஒரு பிரிவு இல்லை இதோட இதோட செயல் வந்து ரெகுலர் ராணுவம் வந்து ஒரு நாட்டுக்கு இவ்வளோ ராணுவம் தான் வச்சுக்கணும் இத்தனை படைகள்லாம் வச்சுக்கணுன்ற ஒரு உலகத்தில் ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கு சரிங்க சார் இந்த இவங்களுக்கு வந்து அதை தவிர இந்த ராணுவத்தோட அந்த ஸ்டாட்டிக் ஃபார்மேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த நிர்வகிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு டெரிட்டோரியல் ஆர்மி இருக்குது அப்படின்னாங்கன்னா ஒரு இடத்துல திருச்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கேன் அவங்க அந்த அந்த இதில் இருக்க இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க அந்த கோயம்புத்தூரில் இருக்க கண்டோன்மெண்ட்டை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க அதுவே நிர்வகிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நிர்வாகம் தேவையங்க அந்த நிர்வாகத்தை என்னென்ன செய்கிறது அதுக்குண்டான ட்ரைனிங் எடுக்கிறது அவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க நாளைக்கு தேவைப்பட்டால் நாளைக்கு இவங்க வந்து வேற எங்கேயோ மூவ் பண்றாங்க இப்போ ஒரு ஒரு ராணுவம் வந்து அங்க இருந்து வேற எங்க ஒரு ஒரு போருக்காக போயிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இங்க பின்னாடி உங்களுக்கு ஆள் வேணும் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அந்த அந்த சூழல்லாம் இங்க இருப்பாங்க சில காடுகள் அந்த மாதிரி எக்காலஜிக்கல் பெட்டர்லன்னு சொல்லுவாங்க சில காடுகள் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட முக்கியமான இதெல்லாம் இருக்கு அதை அவங்க பாதுகாப்பாங்க சில முக்கியமான இடத்துல சில டேம்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ராணுவ கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கும் ஹிமாச்சல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டேம்ஸ் அது மாதிரி இருக்கு அந்த மாதிரி மடைகள் எல்லாம் பாதுகாக்கறதுக்கு இந்த டெரிடோல் ஆர்மி வந்து இது பண்ணுவாங்க அரசு துறையில் இருக்கிறவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியுமா இல்ல தனியார் துறையில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணலாம் ஆனா நீங்க வந்து உங்களுக்கு அங்க சம்பளம் ஏற்கனவே இருக்கணும் இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க அத படி நீங்க விவசாயமா ஒரு தொழிலெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் இல்ல அப்பா விவசாயியா இருக்காரு நான் பையன் கூட வந்து நான் விவசாயத்துல ஹெல்ப் பண்றேன் ஆனா எனக்கு இந்த மாதிரி டெரிடோல் ஆர்மியில நீங்க ஜாயின் பண்றதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கவங்க நாட்டுக்கு சேவை செய்ய சேவ சேவை இருக்கிறவங்க அதை கண்டிப்பா அவங்க அந்த விவசாயத்தைன்னு தொழிலாக தான் ஏத்துக்குறாங்க சார் தொடர்ந்து பேசுங்க சார் காலர்ல எல்லோருக்காங்க வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் சார் வணக்கங்க எங்க இருந்து பேசுறீங்க சார் நான் அரியலூர் மாவட்டம் கீழே எத்தனை பேசுறேன் சார் உங்க கேள்வி என்ன சார் பையன் வந்து ஏழாம் படிச்சு நாலு வருஷம் ஆகுது சொல்லுங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது சொல்லுங்க சார் அதனால மிலிட்ரிக்காக கேட்கலாம்னு சொல்லி சார் சரி உங்க கேள்விக்கான விளக்கத்தை சார் சொல்லுவாங்க அவர் ஏரோநாட்டிக்கல் என்ன படிச்சிருக்காருங்க பி படிச்சிருக்காரா இல்ல பி சார் பி

சார் இப்போ நீங்கள் சுய தொழில் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சார் சுய தொழில் செய்கிறவங்க என்ஓசி எங்கே வாங்க முடியும் அவங்களே ஓனாக கொடுக்கணும் நீங்கள் ஓன் அஃபிடவிட் கொடுத்தா போதும் நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் ஆகிறது அவங்க கேள்வி கேட்கறதுக்கு அவங்க என்னென்ன உங்கள் வருமானம் இருக்கா அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க இது ஒரு பார்ட் டைம் அப்படின்றதுனால நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொழில் இருக்கணுன்றது அரசாங்கத்தோட ஒரு இது சரிங்க சார் நீங்கள் ஏதாவது ஒரு செல்ஃப் அஃபிட் அஃபிடவிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு கடை வச்சிருக்கேன் இந்த என் பேரில் இருக்குது அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் உத்தியோக ஆதாரம்னு சொல்லக்கூடிய அந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் எதாவது இருக்கும் அதை கூட நீங்கள் அமிச்சா கூட போதும் சரி சார் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ அவங்க என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கு சார் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்து அதே டாக்குமெண்ட் தான் உங்களோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க மெயினாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான சான்று உங்கள் வருமானம் வரதுக்கான சான்று வேலை இல்லாத சுதலியில் இருக்காங்க வருமானம் வர்றதுக்கான சான்று இப்போது ஒரு ஒருத்தர் விவசாயி இருக்க வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு அந்த வில்லேஜ் அழ கிராம நிர்வாக அதிகாரி வந்து இவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு உங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த உலக உங்களுக்கு வருமானத்துக்குன்னு ஒரு சின்ன சர்டிவிகேட் கொடுத்தா கூட போதும் போதும் அதுவே போதும் இல்ல இப்போ நான் தனியார் துறையில இருக்கேன் நான் ஒரு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தா கூட காலர் காலர்ல இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி சார் வணக்கம் சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார் சரிங்க சார் உங்க கேள்வி என்ன சார் சார் இப்போ நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன் சொல்லுங்க சார் இப்போ இயர்ஸ் வந்து மெடிக்கல் ரப்பாவும் லேப்லயும் மாத்தி மாத்தி ஒர்க் பண்ணிருக்கேன் சொல்லுங்க ரொம்ப நாளா வந்து டெரிட்டோரியல் ஆர்மில போகணும்னு ரொம்ப நாளா ஆசை இருக்கு சார் இத பத்தி சார்ட்ட வந்து வேற யாருக்கையா நம்ம அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு போய் இல்ல ஜாயின் பண்ணணுமா இல்ல பிசினஸ் நம்ம லேப் ஓபன் பண்ணா கூட இல்ல ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்கதான் கால் பண்ணிருக்கேன் சார் சார் சொல்லுவாங்க இல்லை இப்போ நீங்கள் மெடிக்கல் ரெப்பாக இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு நிறுவனத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வேலை செய்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கொடுத்தா போதும் இல்லை நீங்கள் ஒரு லேப் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லேபுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த லேப் உங்கள் உங்கள் பேரில் நடக்குதுன்றதுக்கான ஏதாவது ஒரு அத்தாட்சி வேணும் இது ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் நிச்சயமாக அப்ளை பண்ணலாம் பதினேழாம் தேதி லாஸ்ட் டேட்டு கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க பண்ணாதீங்க கொஞ்சம் சீக்கிரமே அப்ளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணுறதுங்க வாழ்த்துக்கள் சார் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முடிய சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் சார் ஆ சார் உங்க பேர் என்னங்க சார் சார் என் பேர் முகிலா எங்க இருந்து கால் பண்றேன் ஆ சார் உங்க கேள்வி என்ன சார் சார் நான் வந்து டிப்ளமோ பிளஸ் பிடெக் பார்ட் டைம்ல பண்ணிருக்கேன் நல்லதுங்க இப்ப டிசைன் இன்ஜினியரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஏஜ் வந்து 35 ஆச்சு சோ எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா சார் நான் பார்ட் டைம்ல பண்ணதனால

அந்த ஜாயின் டெரிட்டோரியல் ஆர்மி டாட் ஜிஓவி டாட் இன்ல ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஒன்று கேட்டிருப்பாங்க அதை வந்து உங்களோட உங்களோட அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாருன்னு பார்த்துட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் சார் இப்போ நான் எவ்வளோ நாள் வரைக்கும் அதில் இருக்கலாம் சார் வருஷத்துக்கு ரெண்டு மாசம் சார் மினிமம் வருஷத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாசம் அது வந்து உங்களுக்கு இவங்க ஒரு மாசம் நீங்க லீவ் எடுத்துட்டு போகலாம் இல்ல ரெண்டு மாசம் நீங்க போனீங்கனாலும் அங்க உங்களுக்கு ராணுவ அதிகாரிக்கு என்னென்ன சம்பளம் இருக்கோ அந்த எல்லாமே உங்களுக்கு குடுத்துருவாங்க நீங்க வேணா கண்டினியூ பண்ணலாங்க ஓகே அடுத்த காலர் லைன் இருக்காங்க சார் வணக்கம் வெட்டி கடி காட்டி ஆஹ் சொல்லுங்கம்மா எங்கிருந்து பேசுறீங்கம்மா உங்க பேர் என்னம்மா நான் கேஜி இருக்கிறாங்களா சரிங்கம்மா உங்க கேள்வி என்னங்க

ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் தேங்க்ஸ்ங்க டோரியல் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா செலக்ஷன் ப்ரா அது முதல்ல இந்த சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும் சரி அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் குண்டான கட்டணமான முந்நூறுவாய் நீங்கள் செலுத்திட்டு உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்துடும் எப்படி நீங்கள் டிஎன்பிசி சைட்டில் போய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் கன்ஃபர்மேஷன் வந்துடும் ரெண்டாவது ஸ்டெப் வந்து உங்களுக்கு இருபத்தாறு செப்டம்பர்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம் இருக்குது அது பல மா முக்கியமான மாநகரங்களில் கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால இது பெங்களூரில் நடக்குது ஓ ஸோ எக்ஸாம் வந்து அவங்க பெங்களூர் போவாங்க எக்ஸாம் வந்து இரநூறு மார்க் அப்ஜெக்டிவ் டைப்பில் வரும் உங்களுக்கு நாலு செட்டாக பிரிப்பாங்க அதை இங்கிலீஷ் ஒன்று ரீசனிங் ஒன்று ஜென்ரல் நாலேஜ் ஒன்று மேக்ஸ் ஒன்று சரி இது குறித்து தொடர்ந்து பேசுகிறேன் சார் ஒரு காரர் லைனில் இருக்காங்க வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் சார் ஆ வணக்கம் உங்கள் பேர் என்னங்க மகேந்திரன் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார் கொஸ்டின் என்ன சார்

இதோட மாதிரி வினாத்தால் வந்து அந்த சைட்லேயே இருக்குது நம்ம போய் கூட பார்த்து எடுக்கலாம் அதுலேருந்து ஸோ எக்ஸாமில் நீங்கள் மினிமம் ஒரு ஒரு பிரிவுலையும் நாற்பது பர்சன்ட் வாங்கணும் ஓவராலாக நீங்கள் ஐம்பது பர்சன்ட் வாங்கணும் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் விட்டுட்டு வரதான் கரெக்டாக ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது நம்ம ஒத்தாரிட்டியாக பிடிச்சோன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கொடுப்பாங்க எக்ஸாமில் நீங்கள் வந்து ஒரு ப பத்தாயிரம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் ஒரு ஆயிரம் பேர் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரீ இன்டர்வியூ போர்டு அப்படின்னு கூட அந்த செலெக்ஷன் கூப்பிடுவாங்க அது ரீஜனல் ஹெட் கார்ட்டர்ஸில் நடக்கும் மண்டல பிரிவில் இருக்கிற அந்த இதில் நடக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்குலாம் வந்து பூனேயில் நடக்கும் அது புனேயில் நடந்தவொன்னே அதில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க ஒரு பெரிய ஒரு மூணு ராணுவ அதிகாரிகள் பெரிய அதிகாரிகள் மூணு பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட உங்கள் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட கொஷின் கேட்டு உங்களுக்கு ராணுவத்தில் அதிகார வர வரத்துக்கான தகுதி இருக்கான்றதை அவங்க பார்ப்பாங்க இது ஒரு ஸ்கிரீனிங் தான் இது ஃபைனல் கிடையாது இந்த ஸ்க்ரீனிங்கில் செலக்ட் ஆகிறவங்க ஸ்க்ரீனாயும் உள்ளே போகிறவங்க நம்ம ராணுவத்துக்குன்னு அந்த எஸ்எஸ்பி ப்ராசஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த அஞ்சு நாள் இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்களா அந்த எஸ்எஸ்பிக்கு அவங்க போவாங்க சரி சரி காலர் இருக்காங்க காலர்கிட்ட பேசணும் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி ஆமா சார் வணக்கங்கம்மா உங்க பேர் என்னங்கம்மா எங்க பேர் ஜெயந்தி சார் எங்க இருந்துங்கம்மா பேசுறீங்க கிருஷ்ணகிரில இருந்து சார் உங்க கேள்வி என்னங்கம்மா சார் எங்க பையன் வந்து அபிஷேக் பி சிவில் இன்ஜினியர் முடிச்சுக்கிறாங்க சார் நல்லதுமா சொல்லுங்கம்மா அவன் வந்து சிவிலாக தான் பில்டிங் இதுதான் பார்த்துன்னு சார் அவன் ட்ரைனிங்காக சரிங்கம்மா உங்க கேள்வி சார் உங்க கேள்விக்கான பதிலங்கும் சார் வயசு சார் ஒர்க் பண்ற ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஆறு வயசுல இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் இப்போ இணையதளத்தில் போய் பார்த்து பதினேழாம் தேதி தான் லாஸ்ட் டேட் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க அடுத்து அடுத்து அடுத்த கேள்வி இருக்காங்க சார் வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டு நிகழ்ச்சி ஹலோ ஆ இல்லை சார் சார் இப்போ நாம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன் சார் இப்போ இந்த அளவுக்கு ஒரு வ வரவேற்பு மிக்க ஒரு பிரிவாக இருக்குது சார் இந்திய இராணுவத்தில் டெரிட்டோரியல் ஆர்மி இருக்குது இதுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு நம்ம செலிப்ரிட்டிஸ் ஏதாச்சும் இருக்காங்களா சார் நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு இந்தியா கிரிக்கெட் கேப்டன் முன்னா இருந்திருக்கு தோனி அவர்கள் இருக்காரு அவர் ஆக்டிவாக சர்வீஸும் பண்ணுறாரு அங்கே போய் மலையாள ஆக்டர் மூவி ஆக்டர் மோகன்லால் இருக்காரு அவர் ஆக்டர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவருக்கு கொடுத்துருக்காங்க ஒலிம்பிக்கில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோல்டு மெடல் வாங்கின அபினவ் பிந்திரா சாவ் சார் அவர்கள் அவர்களும் வந்து இதில் இருக்காங்க முக்கியமான பர்சனாலிட்டிஸ் வந்து இது பேருக்காக அடையாளத்துக்காக கொடுக்குறதுக்கு இது அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் வந்து ராணுவத்தில் சேவை செஞ்சுட்டு தான் போவாங்க இதுக்கான இளைய நேரத்தில் நான் கேட்ட மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இது அதாவது ராணுவத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் சர்வீஸுமே பார்ட் டைம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பார்ட் டைம் கிடைக்காது அது வயசு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஸோ இது ஒரு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமாக இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்க முடியும் சந்தோஷம் சார் சார் இப்போ ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் எப்படி சார் இருக்கும் டெரிட்டோரியல் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னா ரிட்டன் டெஸ்ட் எந்த மாதிரியாக இருக்கும் இல்ல ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு அந்த பேங்க் பியூ எக்ஸாம் இந்த எஸ்எஸ்சி இந்த எக்ஸாம் அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு மூணுலேருந்து ஆறு மாசம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அதுலேயே நீங்கள் நல்லா ஹையாக வரலாம் மெரிட்டில் ப்ளஸ் உங்களோட இன்டர்வியூ அந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஓரளவு கிளியர் பண்ணுற பட்சத்தில் அடுத்தது எஸ்எஸ்பி எஸ்எஸ்பின்றது எல்லா ராணுவத்துக்கும் நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே அதில் வந்து இதுக்கு ஒரு தகுதி அதுக்கு ஒரு தகுதி கிடையாது ஒரே மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்றது நான் வந்து நான் உறுதிட்டு சொல்கிறேன் சந்தோஷம் சார் இன்னொரு காலர் இருக்காங்க வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டு நிகழ்ச்சி வணக்கம் வெற்றிக்கு வழிகாட்டு நிகழ்ச்சி ஆ ஹலோ சார் ஆ வணக்கங்க எங்கேருந்து பேசுறீங்க உங்க பேர் என்னங்கம்மா மணிகண்டன் சார் பெரம்பலூர் சார் சொல்லுங்க சார் உங்க கேள்வி என்னங்கணிகண்டன் பேசுறேன் சார் பெரம்பலூர்ல இருந்து சார் சொல்லுங்க உங்க கேள்வி என்னங்க நான் சார் அதனால வந்து போலீஸ்க்கும் போக முடியல ஆர்மிக்கும் போக முடியல சார் ஹைட் இல்லாத ஜாப் எதுவும் ஆர்மில இருக்குதா சார்

நான் ஒரு நாலு வாரமாக இந்திய இராணுவத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து பேசிட்டோம் சார் நல்ல பல தகவல்களை கொடுத்தீங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் வாய்ப்புகள் இருப்பின் தொடர்ந்து பேசுவோம் சார் நேரம் முடிவு போவேன் சார் நேர்களே நாம் கடந்த நான்கு வாரங்களாக இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து பார்த்துட்டு இருந்தோம் வருகின்ற வாரங்களில் நேவியில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் அது வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் காத்திருக்க வேண்டி இருக்கு நன்றி வணக்கம்